ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரேசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரேசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிசி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாப்பை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி 1 hour இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த கிளாஸஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 5 days வந்துட்டு இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ நீங்கள் மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைவில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃப்ரைடே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே நான் வந்துட்டு கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன் நம்ம வந்துட்டு மண்டேக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு லாங் டேர்மில் நிஃப்டி வந்துட்டு அனலைஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் வந்துட்டு சண்டே ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோஸில் வந்துட்டு நான் கிளியர் கட்டாக வந்துட்டு நிஃப்டியை பற்றி எஸ்பெஷலி ஒரு வீடியோ போடுறேன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி லாங் டேர்மில் எப்படி போகும் அந்த அதே மாதிரி மண்டேக்கான ட்ரெண்ட் இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியர்னு கரெக்டாக தெரியும், மேலேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2-3 தடவை அந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஃபேக் அவுட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு தடையுமே நம்ம வந்துட்டு சொல்லியாச்சு. ஸோ அந்த டைம்ஸ் எல்லாம் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நடந்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு தான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன்ஸ்லேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப்சைடு மூவ் பண்ணுவோம். ஐ மீன் வந்துட்டு முன்னாடியே நீங்கள் நிஃப்டியை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் நல்ல ஒரு விகரசான ட்ரெண்டு போகும். அண்ட் லாஸ்ட் வந்துட்டு ஒரு 2-3 months பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு மூவ் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் ஒரு 52 நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 months பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ பெரிய லெவலில் ஒரு அப்பும் இல்லை, பெரிய லெவலில் டவுனும் இல்லை. ஸோ ஒரு மாதிரி சைட்வேஸில் தான் போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் அந்த சைட்வேஸ் வந்துட்டு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு பீரிஷாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இந்த மூமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பத்தாது. ஒரு 2 months பார்த்தீங்கனாலே நிஃப்டி வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லோலேருந்து ஹைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே மொத்தமாக ஒரு 1300 பாயிண்ட் தான் நகர்ந்துருக்கு. அதை தாண்டி மார்க்கெட்ஸுங்கிறது நகரவே இல்லை. ஸோ மார்க்கெட்ஸ்லேருந்து ஒரு பெரிய மூவாக நம்ம வந்துட்டு அப்கமிங் மார்க்கெட்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதிர் வந்துட்டு அப்சைடும் இருக்கலாம், டவுன் சைடும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூலை உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மூலை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக காட்டுறேன். ஸோ இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2 months கிட்டத்தட்ட வந்துட்டு 2000 பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சு, 2500 பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. பட் ஆனால் அதோட கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1340 பாயிண்ட்ஸ் தான் வந்துருக்கு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 months மேலே டைம் எடுத்துருக்கு. ஸோ யூஸ்வலி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு கன்சாலிடேஷனில் போகாது. இந்த மாதிரி கன்சாலிடேஷனில் போனாங்க அப்படின்னா அடுத்த சைடில் வந்துட்டு ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். எதிர் அது அப்பாவும் இருக்கலாம், டவுனாகவும் இருக்கலாம். ஸோ எப்போ அப்பா ஆகும், எப்போ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்சைடு அப்படிங்கிற ப்ராபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா டெஃபினெட்லி இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் ஒரு பெரிய சப்போர்ட் ரேஞ்ச் ஐ மீன் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வராங்க. ஸோ மார்க்கெட்ஸ் இங்கே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அரௌண்ட் வந்துட்டு அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 17488 17550 கிட்ட வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சையும் கட் பண்ணி உங்களுக்கு அப்சைடில் க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இங்கேருந்து ஒரு அப்சைடு மூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்பயும் எப்போ நான் வந்துட்டு பையிங் பொசிஷன்ஸ் எடுப்பேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் இருக்கிற இந்த ப்ரீவியஸ் விங் ஹையை எனக்கு கட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த லைனை
ஃபார்மேஷன் கட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் விங் ஹையையும் எனக்கு கட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்ஸில் மேபி நான் அந்த இடத்துல இருந்தால் பொசிஷன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், அதாவது வந்துட்டு பாசிட்டிவ் பொசிஷன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அன்டில் ஆர் அன்லஸ் வந்துட்டு நான் இன்ட்ராடேல தான் ப்ளே பண்ண போனேன், அப்படியே பொசிஷனல்ஸ் எடுத்தாலுமே நான் பீரி சேல தான் பொசிஷனல்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த ரெண்டு லெவல்ஸ் வந்துட்டு கிளியரிங் கட்டாக மார்க்கெட்ஸ் கட் பண்ணணும். அண்ட் பாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா, ஐ மீன் வந்துட்டு போன வீக்கில் போன ப்ரீவியஸ் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு இருந்துச்சு, ரெண்டு நாள் தொடர்ந்து வந்துட்டு நமக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏ ஸ்டேட்டாக வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி வர ஒரு சுச்சுவேஷன்ஸ்குள்ளே போகிறதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கேப் அப் அண்ட் கேப் டவுனுங்கிறது மாறி மாறி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ யூஸ்வலி நம்மளோட வீடியோஸை நீங்கள் கொஞ்ச நாளாக பார்த்து இருந்தீங்கன்னா தெரியும், நம்மளோட அக்யூரேசி அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் மிஸ் ஆகும் இல்லை வந்துட்டு சம் டேஸ் மிஸ் ஆகும், பட் தொடர்ந்து ரெண்டு நாள்லாம் மிஸ் ஆகுறதுலாம் ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் நம்மளோட அக்யூரேசி மிஸ் ஆகுறது. பட் ஆனால் போன வீக்கில் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. ஸோ அப்கமிங் வீக்ஸில் நான் வந்துட்டு கிளியர் அண்ட் கட்டான ஒரு ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொசிஷன்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் இல்லை டவுன் அப்படிங்கிற சொல்ல போகிறேன். இன்ட்ராடே பேசிஸில் சொல்லுவேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பேசிஸில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டாக இல்லை டவுன் ட்ரெண்டாக அப்படிங்கிறது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு டவுன் சைடில் வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ வந்துட்டு கட் பண்ணணும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்விங் லோ வந்துட்டு மார்க்கெட்ஸ் கட் பண்ணாங்க அப்படின்னா மேபி இந்த பாயிண்ட்லேயே நான் வந்துட்டு ஒரு டவுன் சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,750 சம்திங் கிட்ட வராங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கீழேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது. நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நிஃப்டியில் நிறையவே கேப்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு அதை மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வந்துட்டு நிஃப்டியில் ஒரு சின்ன கேப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நிஃப்டியில் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இஃப் இன் கேஸ் கீழே வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒவ்வொரு கேப்ஸையுமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அப்சைட் மூவ் நான் பாசிபிளி நிஃப்டிலேருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த கேப் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16,100 வருது. நான் ரொம்ப நாளாக அதான் சொல்லிட்டு இருந்தேன், 16,100 வரைக்குமே நிஃப்டி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எப்போனா இந்த ஒவ்வொரு லெவல்ஸையும் கட் பண்ணணும். ஸோ இந்த ஒவ்வொரு கேப்ஸையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தடவையும் இந்த கேப்ஸுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தெரியும். ஸோ இந்த கேப்ஸ்கிட்ட தான் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அப்கமிங் மார்க்கெட்ஸில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது நான் இது பொறுத்த வரைக்கும் என்னோட லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஷார்ட்டர் டேர்மில் 1 hour கேண்டில்ஸில் போய் பார்த்துடலாம் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலேருந்து ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் வராங்க. ஸோ மேபி உங்களுக்கு விசிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour சார்ட்டில் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட்லைன் வராங்க. ஸோ இந்த ட்ரெண்ட்லைன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு கேப் அப் ஆகி கட் பண்ணியிருக்காங்க. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் கேப் அப் ஆகி கட் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஃபேக் அவுட்ஸாக தான் இருக்கும். கரெக்டான பிரேக் அவுட் அப்படிங்கிறது லைவ் மார்க்கெட்ஸில் தான் உங்களுக்கு நடக்கும். பிரேக் அவுட்ஸுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் கேப் அப் ஆகியோ இல்லை கேப் டவுன் ஆகியோ நடக்காது. சப்போஸ் அது கேப் அப் ஆகியோ இல்லை கேப் டவுன் ஆகியோ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேப்பை மார்க்கெட்ஸ் ஃபில் பண்ணிட்டு தான் ஒரு அப்சைட் மூவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கீழேயுமே இன்னொரு கேப் இருக்குது. இப்போ லைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்ஸில் கூட இந்த பாயிண்ட்ஸ்க்கு நமக்கு ஒரு கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் இதையுமே ஃபில் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த ஒரு கேப் அப்லையுமே ஐ மீன் வந்துட்டு ஃப்ரைடே நடந்த ஒரு கேப் அப்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் அப்படிங்கிறது ரிமைனிங் கேப்பாக இருக்குது. மேபி இதையும் கூட மார்க்கெட்ஸ் ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் அதாவது 17,015. ஸோ ப்ரீவியஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இங்கேருந்து வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக்கை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இஃப் இன் கேஸ் இங்கே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா என்னோட லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒன்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த ஜோன்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு செல்லிங் சேலில் போக போகிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ்ல வந்துட்டு ஸ்லைட்லி கொஞ்சம் புல்லிஷ் மட்டும் எதிர்பார்க்குறேன் நாளைக்கான மார்க்கெட்ஸ்லேருந்து. ஸோ இன்ட்ராடேவோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தாலும் இது வந்துட்டு 1 hour சார்ட்டு. ஸோ லாங் டேர்ம் ஐ மீன் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 weekக்கான மார்க்கெட்ஸில் பார்க்கணும்னா இது கரெக்டாக இருக்கும். பட் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 15-minute டைம் ஃப்ரேம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் எப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எஜிஎஸ் நிஃப்டி எந்த இடத்துல ஓப்பனிங் காட்டுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு எஜிஎஸ் நிஃப்டி ஓப்பனிங் காட்டுறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17,045 காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்மளோட கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அரௌண்ட் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இஃப் இன் கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டி ஐ மீன் வந்துட்டு எஜிஎஸ் நிஃப்டி இந்த பாயிண்ட்ஸில் காட்டுற மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நிஃப்டி. ஸோ இங்கேருந்து டவுன் ஃபால் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அரௌண்ட் 17,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இஃப் இன் கேஸ் முன்னாடி நடந்த மாதிரி இந்த 17,000 பிரேக் பண்ணிட்டு இது வரைக்கும் வந்துட்டு மேபி இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு அரௌண்ட் இந்த பாயிண்ட்ஸ்
பாயிண்ட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒன்னு இந்த பாயிண்ட்ல சப் எடுத்துட்டு இங்கேயும் திருப்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அப்படி இல்லை இங்கேருந்து கீழே இறங்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ்ல சப் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ பார்ப்போம் மார்க்கெட்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஐஸ் அண்ட் டிஏ ஷேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஓரளவு வந்துட்டு புல்லிஷ்னஸ் டிஏ சைடில் தெரியுது, பட் ஆனால் பீரிஷ்னஸ் வந்துட்டு எஃப்ஐ சைடில் தெரியுது. ஸோ இதில் பார்க்காமல் கிளியராக என்ன தெரியுதுன்னா டிஏஸ் வந்துட்டு கொஞ்சம் பையிங் சைட்லையும் எஃப்ஐஸ் வந்துட்டு செல்லிங் சைட்லையும் இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் ரொம்ப பெரிய செல்லிங் இல்லை, ஓரளவுக்கு தான் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு போத் ரெண்டு சைட்லையுமே பொசிஷன்ஸ் குறைச்சிருக்கிறதுனால நமக்கு கிளியர் அண்ட் கட்டாக சொல்ல முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நமக்கு வந்துட்டு ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒன்று வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஆகுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பாயிண்ட்ஸில் ரெண்டு குரூஷியலான லெவல்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்ஸ் வந்துட்டு இஃப் இன்கேஸ் இங்கேருந்து திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இங்கே இந்த பாயிண்ட்ஸ் திரும்பதுக்கான சான்ஸ் இருக்குது, அப்படிலாம் இங்கேருந்து திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 17,015 கிட்ட வருது. அதே மாதிரி செகண்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16,650 சம்திங் அந்த ரேஞ்சு கிட்ட வரும். ஸோ மார்க்கெட்ஸ் நாளைக்கு காலையில் கேப் டவுன் ஆனாங்க அப்படின்னா 17,000 திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஹையராக இருக்கும். இஃப் இன்கேஸ் இதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 16.95, ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வந்துட்டு திரும்பறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும், அதாவது 16,950. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கான மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டியோட டார்கெட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நமக்கு வந்துட்டு. வெயிட் மாரி நான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த இதில் ஷோ பண்ண மாதிரி ஷோ பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியோட டார்கெட் லெவல்ஸாக இருக்கும். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நம்ம எந்த பாயிண்ட்ஸில் இப்போ கேப் டவுன் காட்டுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அந்த டார்கெட்ஸையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி வந்துட்டு மாறி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அந்த இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுறேன். ஐ மீன் வந்துட்டு அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன அனாலிசிஸ்லாம் எப்போ கரெக்டாக நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு நாளைக்கு இப்போ காட்டுற மாதிரியான ஓப்பனிங் காமிச்சாங்கன்னா மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எஜிஎஸ் நிஃப்டி எங்கே ஓப்பனிங் ப்ரைஸ் நமக்கு காட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸில் ஓப்பனிங்கை வச்சு தான் நான் நாளைக்கான மார்க்கெட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்ஸுங்கிறதுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 day பக்கம் இருக்குது. ஸோ 1 day எந்த மாதிரியான நியூஸஸ் வேணாலும் வரலாம், எஜிஎஸ் நிஃப்டி எப்படினாலும் ரெக்கவரி ஆகலாம், நாளைக்கு காலையில் எந்த மாதிரியானாலும் ஓப்பனிங் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஓப்பனிங்கில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் அந்த டைமில் தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் வந்துட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி அதை நான் போட்டுடுறேன். ஸோ இன்னும் யாராச்சும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் எ மினிட், நான் அது உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக காமிச்சிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் முடிச்சாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக தெரியும். ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் ஐ மீன் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 weeks சொல்கிறேன், அதான் நான் லாங் டேர்ம்னு சொல்கிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் 1 or 2 weeks கீழே வர இந்த ஒரு நெக்லைன் ரீஜனை கட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்ஸில் நான் வந்துட்டு அங்கேருந்து ஒரு கண்டினியூஸான ஃபாலை பேங்க் நிஃப்டிலேருந்து எக்ஸ்பெஷலி எதிர்பார்க்குறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேப்ஸும் நிறையா இருக்குது, ஃபில் பண்ண வேண்டிய கேப்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ பார்ப்போம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வரைக்குமே வரதுக்கான சான்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட் வரைக்குமே நமக்கு வந்து ஃபில் பண்ணாத கேப்ஸ் இருக்குது, அரௌண்ட் வந்துட்டு 34,392. ஸோ இஃப் இன்கேஸ் இந்த லைனை கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு 1 or 2 weeksல அங்கேருந்து வந்துட்டு பேங்க் நிஃப்டிலேருந்து ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த லைனை கட் பண்ணணும் உங்களுக்கு அரௌண்ட் 37,000 அந்த ரேஞ்சு கிட்டே வராங்க இப்போதைக்கு. ஸோ ட்ரெண்ட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அது சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த டைமில் எந்த இடத்துல அந்த கட் பண்ணோம்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் அதை வந்து டெஃபினட்டாக அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கிளியரன் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு அதர் நிஃப்டியில் போகும்போது இந்த மாதிரியான கிளியரன் கட்டான ஒரு பேட்டர்ன்ஸ் இல்லாதனால சம்டைம்ஸ் அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியரன் கட்டாக ஒரு வியூ இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ட்ரெண்ட்லைனை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு டவுன் சைடில் பொசிஷன்ஸ் எடுக்க போகிறேன். அன்டில் ஆர் அன்லஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல மட்டும்தான் நான் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பொசிஷன்ஸாக இருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்ஸில் எப்படி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 15 minutes சார்ஜ். அண்ட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ் போனதில் ஹையஸ்ட் பாயிண்ட்டும் அதே மாதிரி அந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸில் போனதில் லோவஸ்ட் பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்சை உங்களுக்கு அப்சைடில் கட் பண்ணாலோ இல்லை இந்த ரேஞ்சை வந்துட்டு உங்களுக்கு டவுன் சைடில் கட் பண்ணாலோ நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
உங்களுக்கு அப் அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா அரௌண்ட் 39,570 கிட்ட வராங்க. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸ் இல்லையோ. அதே மாதிரி நேத்தியோட லோ அப்படின்னு சொல்லி, ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ஸில் லோ அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா அரௌண்ட் வந்துட்டு 39,179 சம்திங் அந்த ரேஞ்சு கிட்ட வராங்க. ஸோ ஒன்ஸ் அதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியில் கேப் அப் கேப் டவுன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி அந்த கேப் டவுன் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ நான் அது எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. நாளைக்கு காலைல பேங்க் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான். ஸோ இஃப் இன் கேஸ் வந்துட்டு ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு கேப் டவுனோ ஆகி இந்த ரேஞ்சுக்கு வெளியில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் மொமெண்டம் இருக்கும். மோஸ்ட் லைக்லி நிஃப்டி எந்த சைடில் மூவ் ஆகுறாங்களோ அதே சைடில் தான் மூவ் ஆகும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நிஃப்டிக்கு நான் என்ன பிளான் சொல்லியிருந்தனோ அதே இதை வந்துட்டு நீங்கள் இதுக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான மார்க்கெட்ஸில் டார்கெட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இதெல்லாம் தான் இருக்கேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த கேப் அப் கேப் டவுன் வந்துட்டு கன்சிடர் பண்ணாமல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்ஸில் நமக்கு எந்த பாயிண்ட்ஸில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அந்த டீட்டெயில்டான டார்கெட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே போடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த வீக்குக்கு வீடியோஸ் போட சொன்னீங்க, பட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வீக் தீபாவளி இருந்ததுனால கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் என்னால் வீடியோஸ் மேக் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கும் ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கும் அடுத்த வீக்லேருந்து நான் கண்டினியூஸாக வீக்கெண்ட் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் அந்த வீடியோஸில் வந்துட்டு இந்த பிரேக் ஹவுஸ் நான் என்ன இந்த மாதிரியான ஜெனரல் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீக் மட்டும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஒரு வீக் மட்டும் என்னால் பண்ண முடியாது நினைக்கிறேன், இந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக்கும். ஸோ மேபி அதுக்கு அடுத்த வீக்ஸ்லேருந்து நான் டெஃபினட்டாக வந்துட்டு வீக்கெண்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீக்கெண்டுமே நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி டெய்லி வந்துட்டு நான் அந்த நைட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, ஐ மீன் வந்துட்டு நைட் ஒரு 10:00 போல் போஸ்ட் பண்ணுறது நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 days என்னால் போஸ்ட் பண்ண முடியல, பட் ஆனால் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து சிங்காக ஒரே வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு இருக்காதுன்னா நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நாளையிலேருந்து உங்களுக்கு கரெக்டாக 2 videos போட்டுறேன். காலைல வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 to 7 PM குள்ள ஒரு வீடியோவும், அதே மாதிரி நைட் வந்துட்டு ஒரு 10 PM குள்ள ஒரு வீடியோவும் போட்டுறேன். ஸோ என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபைன். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரிலாம் மட்டும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரெயினிங் கம்ப்ளீட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.